குருந்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த 90 வயதான சந்திர போஸ் தனது மனைவியின் துயரத்தை நீக்குவதாக கருதி கொடூர முடிவு எடுத்தார். வயது மூப்பால் உடல்நிலை பாதிப்புடன் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டிருந்த மனைவி லட்சுமி படுக்கையிலேயே வேதனையால் துடித்துக் கொண்டிருப்பதைக் காண முடியாமல் அவர் சோகத்தில் ஆழ்ந்தார். இறுதியில் இயலாமையால் மனம் கலங்கிய சந்திர போஸ் மனைவியை கத்தியால் கொலை செய்து தன் வாழ்க்கையில் ஒரு துரதிருஷ்டமான முடிவை எடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆசாரிவளையில் வசித்து வந்த 85 வயதான மூதாட்டி லட்சுமி கடந்த சில ஆண்டுகளாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்து வருகிறார். இவரது கணவர் சந்திர போஸ் பனை ஏறும் வேலை செய்து வந்தாலும் வயது காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக பணியை நிறுத்தியிருந்தார். பார்வை குறைபாட்டால் வெளியே செல்ல முடியாத நிலையில் இருந்த சந்திர போஸுக்கு அவரின் மனைவி லட்சுமி பல வருடங்களாக அன்போடு சாமர்த்தியமாக உதவி செய்து வந்தார். கடந்த 3 மாதங்களாக லட்சுமியின் உடல்நிலை மிகவும் மோசமாகிய நிலையில் படுக்கையிலேயே இருந்து வந்தார். அவருக்கு ஏற்பட்ட முதுகு பகுதியில் புண்ணால் ஏற்பட்ட துடிப்பினால் அவரால் உட்காரவோ சாயவோ முடியாத அளவிற்கு வேதனையில் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். இதனால் சந்திரபோஸ் நரகத்தில் இருப்பது போல் உணர்ந்தார். மனைவியின் வேதனையை தீர்க்க முடியாத அவரது இயலாமை மன உளைச்சலுடன் அவரை தள்ளிப் போட்டது. மனைவியின் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நெருக்கடியில் சந்திரபோஸ் மனதை கல்லாக்கி கொடூர முடிவை எடுத்தார். மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து அவர் அடைந்த துயரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். பின்னர் தனது உயிரையும் முடிக்கவென முயன்றார். இதுகுறித்து அறிந்த மகள் சாந்தகுமாரி அதிர்ச்சியடைந்து போலீசுக்கு தகவல் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து மூதாட்டியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியதுடன் காயமடைந்த சந்திரபோஸை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர். இரணியல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்வேல் குமார் வழக்கு பதிவு செய்து சந்திரபோஸிடம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் போது, என் மனைவியின் துயரத்தைக் கண்டு சோகத்தில் ஆழ்ந்தேன். என் இயலாமையால் அவரை கவனிக்க முடியாத மன வருத்தத்தில் வேதனையை முடிவுக்கு கொண்டு வர நான் அவளின் கழுத்தை அறுத்தேன் என கண்ணீருடன் சந்திரபோஸ் தெரிவித்ததாக போலீசார் கூறினர். இந்த சம்பவம் இயலாமையால் ஏற்பட்ட சோகத்தை வெளிப்படுத்துகிறது. வயதின் காரணமாக ஏற்படும் உடல் மற்றும் மன உளைச்சல்கள் பல நேரங்களில் மனிதர்களை அசாதாரண முடிவுகளை எடுக்க தூண்டுகின்றன.